வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டான் தௌஃபிக் குயிட்டி. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சார்பேட்டா பரம்பரை படத்தில் மீசாக்னு ஒரு மேட்டரை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது மீசாக்னா என்ன, இந்தியாவில் எமர்ஜென்சி சட்டத்தை ஏன் போட்டாங்க, இந்திரா காந்திக்கும் டிஎம்கேக்கும் அப்போ என்ன பிரச்சனை, இந்திரா காந்திக்கு எதிராக ஏன் அவ்வளோ பெரிய போராட்டம் வெடிச்சது, இந்த மாதிரி பல கேள்விக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேரு இறந்த பிறகு ஆல் இண்டியா காங்கிரஸ் தலைவரான காமராஜரை அடுத்த பிரைம் மினிஸ்டராக பதவி எடுக்க சொன்னாங்க. ஆனால் அவர் அந்த பதவியை லால் பகதூர் சாஸ்திரிக்கு ஏற்ற பதவின்னு அவருக்கு விட்டு கொடுக்குறாரு. இதே மாதிரி லால் பகதூர் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திரா காந்தியை அடுத்த பிரைம் மினிஸ்டராக பதவி எடுக்க சொன்னார். இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டராக இருந்தப்போ அவங்களுக்கு எதிராக அவங்க கட்சியிலே ஆளுங்க அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வெஸ்ட் பாகிஸ்தான் வார்னால் இந்திரா காந்தி வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிறாங்க. இதனால் இவங்களை அயன் லேடி ஆஃப் இந்தியான்னு கூப்பிடுறாங்க. அவசர சட்டத்தை போடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் 1971 நடந்த ரே பேர்லி எலெக்ஷன் தான். இந்திரா காந்திக்கு எதிராக இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டரான ராஜ்நரேன் எலெக்ஷனில் நிற்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பார்னு 70% உறுதியாக இருந்துச்சு. ஆனால் 100,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தோத்துட்டார். ஏதோ ஊழல் நடந்திருக்குன்னு இந்திரா காந்திக்கு எதிராக கேஸ் போடுறாரு. 1974 அப்போ இந்திரா காந்தியோட ஆட்சியில் ஊழல் ஏற்படுதுன்னு சோசியலிஸ்ட் ஜெயபிரகாஷ் நாராயணனும் சில ஸ்டூடெண்ட்ஸும் பீகார் மூமெண்ட்டை நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய லீடர்ஸ் இந்திரா காந்திக்கு எதிராக திரும்புகிறாங்க. 1975 அப்போ இந்திரா காந்தி 20 நாளைக்கு கோர்ட்லேருந்து ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு வரப்போகுதுன்னும் அவங்க எலெக்ஷனில் ஊழல் பண்ணதுனால 6 வருஷம் பாலிடிக்ஸ்லேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்கன்னும் பயந்து அப்போதைய இந்தியன் பிரசிடெண்ட்டான ஃபக்ருதீனோட பர்மிஷனை வச்சு நேஷ்னல் எமர்ஜென்சியை அறிவிக்கிறாங்க. நேஷ்னல் எமர்ஜென்சி அறிவித்த கவர்மெண்ட் மக்களோட பாதுகாப்புக்காக என்ன வேணால் பண்ணலாம். சுருக்கமாக சொல்லணும்னா எல்லா பவரும் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும். இந்தியாவுக்கு எதிராக இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் ஆபத்து வரலான்றதுனால இந்திரா காந்தி நேஷ்னல் எமர்ஜென்சியை போட்டதாக சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். சிங்கம் படத்தில் வர ஹோம் மினிஸ்டர் மாதிரி யாரை வேணால் அரெஸ்ட் பண்ணலான்னு அஃபிஷியல்ஸ்க்கு பர்மிஷன் கொடுத்து இந்திரா காந்திக்கு எதிராக நின்ன லீடர்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்னு மொத்தம் 100,000 பேரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 21 மாதம் எமர்ஜென்சியை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நார்த் சைடில் வெறித்தனமாக லீடர்ஸ் எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்கிறேன், அவர் வேற யாரும் இல்லை, நம்ம ஜி மோடிஜி தான். இவர் அங்கங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணார். அதே நேரத்தில் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருக்கிறதுக்கு மாறு வேஷத்துலேயும் சுற்றிட்டு இருந்தார். நேஷ்னல் எமர்ஜென்சி பீரியட் அப்போ தமிழ்நாடு நடந்த விஷயங்களை பார்ப்போம். 1972 டிஎம்கே எலெக்ஷனில் ஜெயிக்குது. அப்போது கலைஞர் பல ஊழல்களை ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி டிஎம்கே கட்சியிலேருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு போய் தனி கட்சியாக ஏடிஎம்கேயே ஆரம்பிக்கிறாரு. 1975 நேஷ்னல் எமர்ஜென்சி போட்டப்போ இந்திரா காந்திக்கு எதிராக டிஎம்கே கட்சி அவங்க எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. டிக்டேட்டர்ஷிப்புக்கும் என்றைக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு கலைஞர் சொன்னதுனால டிஎம்கே கட்சியோட ஆட்சியை இந்திரா காந்தி கலைக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்த கட்சிகளோட தலைவர்களையும் தொண்டர்களையும் ஜெயிலில் போட்டாங்க. ஏன், நம்ம இப்போதைய சிஎம்மான ஸ்டாலினை கூட உள்ளே தூக்கி வச்சுட்டாங்க. ஆனால் எம்ஜிஆர் டிக்டேட்டர்ஷிப்புக்கு எதிராக நிற்காமல் இந்திரா காந்திக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கல்வி கண் திறந்த காமராஜர் இந்திரா காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினதுக்கு ரொம்ப வருந்தினார். இந்தியாவை பிரிட்டிஷ்கிட்டேருந்து காப்பாற்றினது ஒரு டிக்டேட்டர் கீழே இருக்கிறதுக்கானு கேட்டார். எமர்ஜென்சி போட்டதுக்கு அப்புறமும் 4 மாதம் கழித்து இவரும் இறந்து போயிட்டார். நேஷ்னல் எமர்ஜென்சியை 1977 அப்போது தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த எலெக்ஷனில் இந்திரா காந்தி தோற்று போனாங்க. ஆனால் இந்திரா காந்தியோட கூட்டணியில் நின்ன எம்ஜிஆர் ஜெயிச்சிட்டாரு. இந்த வீடியோவை பார்த்ததுனால உங்களுக்கு நேஷ்னல் எமர்ஜென்சினா என்ன, மீசா ஆக்ட்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி வேறு நிறைய வீடியோஸை பார்க்கணுன்னா டான் தௌஃபிக் குயிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.